புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அவரோட நூற்றாண்டு விழாவை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கொண்டாடுற ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு, உலகெங்கும் இருக்கிற எம்ஜிஆர் அவர்களின் கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக என்னோட நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இதை நான் இங்கே நடத்துறதுக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், உனக்கு என்னடா தெரியும் எம்ஜிஆர் படத்தை பற்றி அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு மனுஷர் வந்து இறந்து போய் ஒரு 30 வருஷம் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னா இதான் உண்மையாக தானாக சேர்ந்த கூட்டம். அண்ட் இன்னைக்கு நாளில் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் அடுத்த எம்ஜிஆர், இவர் எடுத்த எம்ஜிஆர், இவர் கருப்பு எம்ஜிஆர், இவர் நாளைய எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். அரசியலுக்கு வரவங்க ப்ராபப்ளி வந்து எம்ஜிஆர் அவர்களோட பேரை யூஸ் பண்ணால் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் யார் என்ன பேசினாலும் இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு தெரியும், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு தெரியும், ஒரு எம்ஜிஆருக்கு மேலே இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் உருவாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன பையன், நான் ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு நன்றி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை திரையில் பார்த்து நாடகத்திலேருந்து அவரை ஃபாலோ பண்ணி அவர் அரசியலில் இருக்கும்போது அவரை சப்போர்ட் பண்ண நிறையா பேர் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விழாவை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதே மாதிரி என்ன மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை கொண்டு சேர்க்குற ஒரு பெரிய விஷயத்தை இந்த விழா செஞ்சுருக்கு. அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமான விஷயம், அரசியலில் இருக்கிறவங்க நான் எம்ஜிஆர் ஆட்சி தருவேன் இல்லை நான் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு அரசியல் வரதுக்கு போது சொல்லும்போது, சாதாரண ஒரு சாமானிய மனுஷனா, ஒரு மிடில் கிளாஸ் பையனா, நான் எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கையை பற்றி படித்த புக்கு அவர் படங்களில் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்ந்தோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம வாழும்போது எத்தனை பேரை வாழ வச்சோம் அப்படின்றதுக்கான ஒரு மாபெரும் சான்று எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கை. அவர் வாழ்ந்தபோது எத்தனை பேரை அவர் வாழ வச்சிருக்கார் அப்படின்றதுக்கு இங்கே இருக்கிற மக்களே சாட்சி. அண்ட் ரெண்டாவது விஷயம், நாம் மேலே போகும்போது கூட இருந்த எத்தனை பேரை மேலே கூப்பிட்டு போனோம் அப்படின்றது, அதுவும் இன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக வாழ்ந்துட்டுருக்கிற எண்ணற்ற பேர், அவங்க அரசியலில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அவங்களோட வாழ்க்கை எல்லாமே சாட்சி. ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி மேடையில் இவ்வளோ பெரிய தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் சாரோட ரசிகர் இல்லாமல் யார் இருப்பாங்க? நான் ஒரு பயங்கரமான ஃபேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் அந்த நானா நைட்டால் பார்த்துட்டு தான் அந்த பேகி பேண்ட்டே கண்டுபிடிச்சேன். அவர்கிட்ட இருந்து எடுத்தது தான் அந்த பேகி பேண்ட். எனக்கு அவரோட ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஷார்ட் ஸ்லீவ் ட்ரெஸ் அது, அப்புறம் என்னங்க அவர் ஒவ்வொரு அசைவும் பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் காம்தேன் தேட்டர், நாங்கள் மயிலாப்பூரில் இருக்கும்போது காம்தேன் தேட்டரில் பிளாக் அண்ட் ஒயிட் அது வார வாரம் எம்ஜிஆர் சார் படம் தான் பார்ப்போம். அவர் எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க நிறைய படம். அங்கே அப்பா கூட 4-5 படம், அது அந்த 4-5 படமும் 7-8 படம் மாஸ்டராக பண்ணியிருக்காரு. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச அவர், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் சாரை. வேற என்ன, நீங்க ஸ்கூல் படிக்கும் போது அவரோட பாட்டுக்கு ஏதாவது ஆடி இருக்க ஞாபகம்? ஒரே வாட்டி வந்து நாங்க விவேகானந்த காலேஜ் எதிர்க்கிருந்தேன், அப்போ ஒரே ஒரு வாட்டி வந்து அம்பாசிடர் கார்ல அப்படி பாஸ் ஆனதை மட்டும் பார்த்தோம். அப்போ நாங்க எல்லாரும் வெளில நின்று பார்த்துட்டு இந்த சைடு வராருன்னு சொல்லிட்டு, பிங்க் கலர்ல ஒரு ஃபேஸ் அப்படியே போச்சு. இன்னும் ஞாபகம் இருக்காது எனக்கு நல்லா. இந்த ப்ராஜெக்ட் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு உண்மையிலேயே ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று வந்து நிச்சயமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான், ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான டைட்டில் கொடுத்தது, அப்புறம் அதுக்கான ஒரு பேஸ். ரெண்டாவது எங்கள் ப்ரொடியூசர், எங்களுடைய பல்கலைக்கழக வேந்தர், அவருடைய அன்லிமிட்டெட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட். இது ரெண்டும் இல்லைனாக்க இந்த ப்ராஜெக்ட் வந்து மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரபுதேவா மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அவரோட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நான் வந்து 1வது படிக்கும்போது எங்கள் ஊரில் 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தேன். அந்த பிங்க் கலர், அவர் சொன்ன அதே பிங்க் கலர், அந்த பிங்க் கலரை கொண்டு வர்றதுக்காக சாஃப்ட்வேரில் இப்போ வந்து அதை டெவலப் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வந்து உண்மையிலேயே வந்து ஈடு இணையற்றது. அதே மாதிரி புரட்சி தலைவருடைய சென்சிபிலிட்டிஸ், அவருடைய நல்ல படங்களில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து ஒரு துளி கூட சிதையாமல் கொண்டு வர வேண்டிய கடமையும் அதற்கான சேலஞ்சும் எங்ககிட்ட இருக்குது. அதை வந்து நிச்சயமாக நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். திரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள், உங்கள்கிட்ட இருந்து ஃபஸ்ட் லுக் பார்த்தோன்னு உங்களுக்கான ஃபீல், உங்கள் ஸ்டைலில் எங்களுக்காக சொன்னீங்கன்னா?
நான் வந்து கேட்டேன் சார் கிட்டே, அந்த ப்ரொடியூசர் அஸ்வின் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் வந்து ஹெல்மெட்டை தலைவர் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 6 மாதம் பேஸில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறாங்க, அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்றதுனால தான் ஹெல்மெட்டோட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஆடியன்ஸாக இந்த ஜென்ரேஷன் பையனாக நானும் இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஒரு டிரெக்டராக நீங்கள் எம்ஜிஆரோட ரசிகர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், யார் தான் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம பிரபுசா சொன்ன மாதிரி எல்லாருமே எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக இருக்கும். டீசர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இந்தியன் ஃபிலிம், ஐ திங்க் திருப்பியும் ஒரு எம்ஜிஆர் சாரை அவரோட ட்ரீம் ஃபிலிம் கணேஷன்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அதை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம். அருள் மோட் சார் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு, இது ஒன் ஆஃப் த வெரி ஃபைனஸ்ட் டெக்னீஷியன், கண்டிப்பாக இது நல்லா கொண்டு வருவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. விஷ் யூ ஆல் தி குட் லக் ஃபார் என்டையர் டீம். அண்டு கணேஷ் எங்களுக்கு மெயினாக இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண அதுக்கு ரொம்ப விஷயம். பிரபுதேவா மாஸ்டர் அவர்களுக்கு, எங்கள் வேல்ஸ் சேர்மனிடமிருந்து, ஐஸ்வர் கணேஷ் அவர்களிடமிருந்து, திரு சைதே துரசாமி அவர்களும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு நினைவு பரிசு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். திரு ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு பொன்னாடை நினைவு பரிசு அனைத்தும் காத்து கொண்டிருக்கிறது. எல்கேஜி படம் கெட்டப் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இந்த படத்தினுடைய டைரக்டர், அதற்கு முன் எங்கள் காலேஜில் இருந்து இன்றைக்கி பல சாதனைகள் படைத்திருக்க ஏஎல் விஜய் அவர்கள், அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். டைரக்டர் அருண்மூர்த்தி அவர்கள், எப்போ நீங்கள் என் தலைவரோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லுக் தாண்டி சவுருக்கு ஒரு நல்ல கைதட்டல், அவரோட எனர்ஜிக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம். திரு பாலகிரி அவர்கள், மிஸ்டர் பாலகிரி சார் ஃப்ரம் பாம்பே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர், மீன்ஸ் அ லாட் டு அஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் மெஹுல், ரொம்ப 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 நன்றி சார் இங்கே வந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் மெஹுல் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல், இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே எனர்ஜியோட என்ன பண்ணுறோம், இந்த பாட்டை டான்ஸில் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? சவுண்டு கம்மியாக இருந்ததுன்னா மாஸ்டர் உள்ளே தான் இருப்பார், சவுண்டே பத்தலையே. ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுத்தீங்கன்னா மாஸ்டர் உள்ளே என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ ஸ்ரீதர் மாஸ்டரின் டீம் ஸ்டேஜ்க்கு வர போகிறாங்க. ஸோ மேடையில் இருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்திருக்கு, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார்.